ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கராஜ் வழங்க கேட்கலாம். தங்கராஜ் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் ஹேமா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டியில் சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மூன்று பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்து நிகழ்ந்த போது அப்பகுதியில் உள்ள கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் விபத்தில் சிக்கிய இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதி சாலையில் இழுத்து செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் முன்னால் செல்லும் ஒருவர் இருசக்கர வாகனத்தை வலதுபுறம், அதாவது பவானிசாகர் சாலையில் திரும்ப முயற்சிக்கிறார். அப்பொழுது பின்னால் வந்த இருவர் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. அப்பொழுது இரண்டு இருசக்கர வாகனமும் சாலையில் விழுந்து இழுத்து செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் இருசக்கர வாகனங்களில் வந்த மூன்று பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இந்த வீடியோ வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. ஹேமா, தகவல்களுக்கு நன்றி தங்கராஜ்.